தொழில், வியாபாரம் போன்ற துறைகளில் வெற்றி பெற விரும்புபவர்கள் இந்த சில விஷயங்களில் கவனம் செலுத்துவது அவசியம் என்று ஆச்சாரிய சாணிக்கர் தனது சாணிக்க நீதியில் கூறியுள்ளார். அவை என்ன என்னவென்பதை இந்த பதிவில் காணலாம். வசிக்கும் இடம். எந்த சூழ்நிலையிலும் எப்போது வேண்டுமானாலும் வேலை கிடைக்கும் என்று உறுதியளிக்கக்கூடிய இடத்தில் தங்குவது அல்லது அந்த இடத்திற்கு மாறுவது பாதுகாப்பானது. நீங்கள் வசிக்கும் ஊர் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உறுதி செய்ய வேண்டும். எப்போதும் வேலை வாய்ப்புகள் உள்ள இடத்தில் இருப்பதை உறுதி செய்யுங்கள். நீங்கள் தற்போதைய வேலையை இழந்தால் உங்களின் இடத்தை நிரப்புவதற்கு இன்னொருவர் எப்போதும் தயாராக இருக்கிறார் என்பதை மறந்துவிடாதீர்கள். குழுவாக செயல்படும் குணம். எந்த ஒரு நபரும் தனியாக வெற்றி பெற முடியாது. அனைவரையும் அழைத்துச் செல்லும் குணம் உள்ளவர்களிடம் மட்டுமே வெற்றி தேடி வரும். வெற்றி பெற நிறைய பேரின் துணை மற்றும் உதவி தேவை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லோரையும் உடன் அழைத்துச் சென்றால் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும். திறமையான நடத்தை. ஒரு நபர் வேலை அல்லது வணிகத்தில் திறமையாக நடத்தை கொண்டிருப்பது மிகவும் முக்கியம். பேச்சில் இனிமை உள்ளவர்கள் கோபமானவர்களின் மனதை எளிதில் மாற்றுவார்கள் என்கிறார் சாணக்கியர். பொருள் வளம் உள்ளவர்கள் அனைவரையும் கவர்வார்கள். இதன் மூலம் மக்கள் தங்கள் துறையில் வெற்றி பெறுகிறார்கள். இது தவிர வார்த்தைகளை பணிவாக மற்றும் திறமையாக பயன்படுத்துபவர்களுக்கு எப்போதும் மக்களிடமிருந்து மரியாதை கிடைக்கும். ரிஸ்க் எடுக்க தயாராக இருப்பது. சாணக்க நீதியின் கூற்றுப்படி எந்த ஒரு வியாபாரத்திலும் வெற்றி பெற அபாயகரமான முடிவுகளை எடுக்கும் திறன் இருக்க வேண்டும். சாணக்கியரின் கூற்றுப்படி தோல்விகளுக்கு அஞ்சாதவர் மட்டுமே வெற்றி பெறுகிறார். சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்கும் திறன் கொண்டவர் எப்போதும் வெற்றி பெறுகிறார். வேலையில் ஒழுக்கம். வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்பும் ஒருவரின் வாழ்க்கையில் ஒழுக்கம் என்பது மிகவும் முக்கியம். ஒழுக்கமே உங்கள் வெற்றிக்கு முதல் படி. இதை பின்பற்றுவதன் மூலம் மனிதனின் வாழ்க்கையில் கடின உழைப்பு மனப்பான்மை வளர்கிறது. வாழ்க்கையில் வெற்றி பெற ஒரு நபரிடம் ஒழுக்கம் இருப்பது அவசியம். மீண்டும் சாணக்கிய நீதித்துளிகளின் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி.